यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अनन्तसूरिसूनवेऽभिनन्द्यमानवैभवाद्दिगन्तवादिहंसचैत्रकालमेखदेशिकात् उपात्तसर्वसाकनाय हन्तवर्षविंशतौ पुनः पुनन्नमः क्रियास्तु वेङ्कटेशसूरये। स्वामि தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ நாம் ஆறாவது அங்கம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சங்கல்ப சூரியோதயத்தை சேவிச்சோம்னாக்க சுவாமியினுடைய ஒரு வைபவம் நமக்கு தெரியும். அதாவது சுவாமி எல்லா விதமான அவர் சர்வதந்திர சுதந்திரன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த சர்வதந்திர சுதந்திரன்றத்தை நிரூபிக்கிற இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் அவருக்கு அயத்தனமாக வருது. அவர் கவிதாத்மிக சிம்மமாக இருந்துருக்கார். அவர் கவிதாத்மிக சிம்மத்துக்காக இதுக்காக எதனா ஒரு பெரிய சிரமப்பட்டு அவர் எதனா பண்ணுறாருன்னா ஒரு சிரமமும் படலை. ஆனால் இயல்பாக வந்துருக்கு. ஒரு கொஞ்ச நாளில் ஒரு ராத்திரியினுடைய ஒரு கடைசி பாகத்தில் மாத்திரம் உட்காந்து எழுதி ஒரு 1000 ஸ்லோகத்தை, அதுவும் ஒரு ஜான் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கக்கூடிய பாதுகா விஷயமாக 1000 ஸ்லோகத்தை எழுதிடுறாருன்னா சுவாமியினுடைய வைபவத்தை என்னன்னு சொல்றது. அவர் கவிதார்க்கிக சிம்மம், அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது தவிர அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான அனுபவங்கள், அந்த அனுபவங்களை தான் நாம பார்க்கணும். இப்போ அவர் எல்லா இடத்துலையும், அதாவது இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் அவர். இப்ப இந்த 6வது அங்கத்துல பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய விசேஷங்கள், பாரத வருஷத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள், எந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதுன்றதெல்லாம் அங்கங்க இருக்கிறவாளுடைய என்ன கலந்து பரிமாறினாதான் அவளை பத்தி தெரியும், அவளுடைய சுவாவத்தை பத்தி தெரியும். ஆகையால தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னாக்கா இந்த தர்ப்பன் தண்டன் இந்த மாதிரி ஒரு பாத்திரங்கள்லாம் சொல்லிருக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிறவாளோட கலந்து அவளோட பரிமாறி அவளோட இருந்து என்ன சன்னிவேசன்றத தெரிஞ்ச இந்த பிற்பாடு தான் இப்படிப்பட்ட பாத்திரங்களையே அமைக்க முடியும். இப்படி சர்வத்துவமுகமான ஒரு பாண்டித்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு கிரந்தம் இந்த சங்கல்ப சூரியோதயம். இது எவ்வளவு தடவை சொன்னாலும் போறது. இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ விவேகனும் தர்க்கனுமா சேர்ந்து தேர்ல ஏறிண்டு புருஷன் எந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணாக்கா அந்த தியானம் நிலைத்திருந்து அந்த தியானம் பரிபூர்ணமாக ஆகுமோ அந்த இடம் எதுவாக இருக்கும்னு தேடிண்டு போயிட்டு இருக்க. இப்போ இவன் ரெண்டு பேரும் மேறு பருவத்துக்கு மேல ஏறி நிற்கிறான். அந்த மேறு பருவத்தம் இப்போ பூமியை ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஆதிசேஷன் இந்த பூமி ஆகிற இதுவே ஒரு தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நாளம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த நாளம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஆதிசேஷன்னால தாங்கிட்டு இருக்கவர் அந்த தாமர புஷ்பத்தினுடைய ஒரு நடு பாகம் மாதிரி இருந்துட்டு இருக்கு மேறு பருவத்தின்றது. அந்த மேறு பருவத்தையும் பார்த்தோம்னாக்க நாலு பக்கம் அஞ்சாறு பக்கம் எதழ்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப தாமர பக்கம்னா எதழ்கள் இருக்கணும் இல்லையோ, அந்த எதழ்கள் மாதிரி அதனுடைய சிகரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. பல பிரகாரத்துல பல பிரகாரத்துல போயிட்டு இருக்கிறதா இருந்துட்டு இருக்கு. அந்த மேறு பருவத்தின் மேல இருந்துட்டு அங்கேருந்து பூமியை பாக்குற, இந்த பூமியை பார்க்கச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா தெரியுது. அதெல்லாம் பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். அசாவிக சமந்ததா நிபதலி பட்டல விருத முகர பரிசரா பிரபல்ல வகுல முகல்ல பிரணாளிகா முக கலித
மதுர மதுரா தோரணி பூரியமான பூரியமான மூலாலவாலா பிரத்யாசீததி விபுத சிந்து சவித வனதரு வாட்டிகா. என்ன விபுத சிந்து சவித வனதரு வாட்டிகா? அங்கேந்து பார்க்கிற மேருமல மேலேந்து பார்க்கிற விவேகம், அங்கேந்து பார்த்தா கங்கை தெரியுது. அந்த கங்கை அதுதான் அதுதான் வந்து விபுத சிந்து. அது தேவத்திலேருந்து ஆகாசத்திலேருந்து வந்ததுனால அந்த தேவர்களுடைய சிந்துவாக இருந்திருக்கிற ஒரு கங்கை அது. அங்கேந்து பார்க்கிறா அந்த கங்கையை பார்த்த பிற்பாடு அந்த கங்கையை சார்ந்திருக்கிற ஒரு இந்த ஒரு உத்தியான வரிசை அங்க நிறைய பார்த்தோம்னா கங்கைன்னா வெறும் ஜலம் மாத்திரம் ஓடிட்டு இருக்காது. நல்ல செழிப்போடு இருக்கிறதுனால இந்த பக்கத்துலலாம் நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் இப்படி எல்லாம் இருந்துருக்கும். அது மொத்தத்தையும் பார்க்கற விபுத சிந்து சவித வனதரு வாட்டிகா. அந்த வாட்டிகா அப்படின்னு சொல்றதுனால அது சோலைன்னு சொல்லி சொல்றது. இப்போ அந்த சோலை மாதிரி எப்படி இருக்குன்னா நிறைய மரங்கள் கொடிகள் செடிகள் இவைகள்லாம் நிரம்பி அது பார்த்தோம்னா ரொம்ப அங்கேருந்து பார்க்கச்சேயே ரொம்ப அழகா இருந்துருக்கு. அந்த பொழில் அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த அழகு எப்படி இருக்குன்றத மேல மேல சொல்ற. நிபத தலி பட்டல விருத முகர பரிசரா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது எல்லா பக்கத்துலயும் நாலு பக்கத்துலயும் வண்டுகள்லாம் பறக்கிறது. இந்த வண்டுகள் எப்போ பறக்கும்னாக்க நிறைய மதுவோட கூட இருந்துருக்கிற புஷ்பங்கள்லாம் இருக்கிற சோலையில தான் வண்டுகள் பறக்கும். வெறும முள்ளு செடி இருந்துட்டு வெறும வேலிக்காத்தான் செடி இருக்கிற இடத்துலலாம் வண்டுகள்லாம் வராது. அந்த ரமணீயமான இருக்கிற இடத்துல தான் வண்டுகள்லாம் பறக்கும். அந்த இடத்துல நிபத தலி பட்டல விருத முகர பரிசரா அப்படின்னா அந்த ரீங்காரம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த வண்டுகள் அது வெறும் சப்திக்காத இருக்காது, அது ஒரு மாதிரியான ஒரு சப்தத்தை பண்ணிட்டு அந்த ரீங்காரத்தோடு இருந்துட்டு இருக்கு. பிரபுல்ல வகுல முகுல பிரணாளிகா முக கலித மதுர மதுதாரா தோரணி பூரியமான மூலாலவாலா. அலவாலா அலவாலன்னாக்க வாய்க்கா அளவாலாம்புபாயினாம்னு ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறான். திலீபன் போகிறான், திலீபன் அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிறான். அந்த தேரில் போனவனாக்கா அங்கே இருக்கிற பட்சிகள் அங்கே இருக்கிற ஜந்துக்கள் மான்கள் இதுக்கெல்லாம் வந்து மாபூத ஆசிரம பீடே தீ. இந்த தேரில் போகிறதுனால ஆசிரமத்தில் இருக்கிற ஜந்துக்களுக்கெல்லாம் எதனா கஷ்டம் வந்துடும், அதெல்லாம் பயந்துட்டு சுவாபாவிகமாக இருக்கிறதுல நிலையிலேருந்து வெளியில் போயிடுவோன்றதுக்கோசரம் தேரை தூரம் நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கானு. அந்த நடந்து போயிட்டு இருக்கச்சே பார்த்தானா வழியில் இவெல்லாம் ஆசிரமத்து கன்னிகைகள்லாம் நிறைய ஜலம் கொண்டு வந்து அங்கே வளர்க்குற செடிகள்லாம் ஜலம் கொண்டு வந்து இறைக்கிறானாம். அந்த இறைச்சாக்க அந்த ஜலத்தை இவள் கொட்டுற ஜலத்தை அங்கே இருக்கிற மான் குட்டியெல்லாம் வந்து சாப்பிட்றதான் கீழே கொட்டின பிற்பாடு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதாம். இப்படி காளிதாசனுடைய ஒரு உத்ரேட்ச, அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கிறதோ அதை அப்படியே சொல்கிறான் காளிதாசன். இந்த இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்க இது ஒரு சோலை மாதிரி ஆயிடுது. இந்த ஆலவாலங்கள் இந்த வாய்க்கால்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பிரபுல்ல வகுல முகுல பிரணாளிகா முக கலித மதுர மதுதாரா தோரணி பூரியமானா. இது பார்த்தோம்னா ஒரு பெரிய மகிழம்பு இருக்கு, எல்லா இடத்துலையும் நல்லா விகசிச்சிருக்கிற மகிழம்பு. பிரபுல்ல வகுல முகுல பிரணாளிகா முக கலித மதுரம். அந்த மகிழம்பூர்லேருந்து மகிழம்புக்கு ஒரு தனி வாசனை அதிகம். அந்த தனி வாசனை அதுலேருந்து தேன் பெருகிறதான் தாரதாரையாக பெருகிருப்பான். அந்த தேன் பெருகிறதுனால இது ஜலத்தினால அந்த பாத்தியெல்லாம் பூர்ணமாகல, இந்த தேனாலேயே பாத்தியெல்லாம் ஜலத்துல பூர்ணமாற மாதிரி ஆயிடுதான். அப்படி இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம்.
இவளுடைய ஒரு அனுபவ விசேஷம், கவியினுடைய அனுபவ விசேஷம். மதுதாரா தோரணி பூரியமான மூலாலவாலா அப்படின்னார். இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அந்த பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால்கள், அதோட கூட இல்லாத அந்த இடத்துல இருந்துருக்கிற வன வாட்டிக்கா அந்த சோலை, இதோடு இருக்கிறது பாரு, இங்கேருந்து பார்த்தாக்கா எப்படி தெரியுது பார்த்தியா என்பதாக இந்த இடத்துல விவேகன் அந்த தர்க்கன் இடத்துல சொல்லி சொல்றான். துரேந்து பார்க்கச்சு கங்கையை சார்ந்த இடத்த. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு சில விஷயங்களும் சொல்லி சொல்ற. நிஷ்பிரத்யூக சமுன்ன மன்மதசிர கண்டூல கண்டஸ்தலி ஹேலாதூன நதூத பிருங்க பட்டலி மூச்சன் மிருடாச்சாமரஹாம் மந்தாந்தோலித மந்தராச்சலதடி நிட்யூத நிட்யூத தாதுச்சடா சிந்தூரத்யுதிபந்துரோ விஹரதி ஸ்தம்பேரம கிராமணீ. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கஜேந்திரமானது ஐராவதம், அதாவது இந்திரனுடைய கஜத்துக்கு ஐராவதம்னு பேரு. இது வெள்ளையான தந்தங்களோட இருந்துருக்கும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியறதான். தேவலோகத்துல இருக்கிற அனுபவத்தை காட்டிலும் இந்த இடத்துல இருக்கிற அனுபவம் அந்த கஜேந்திராழ்வானுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறதாம். நிஷ்பிரத்யூக சமுன்ன மன்மத சிர கண்டூல கண்டஸ்தலி. இந்த ஞானைக்கு இது ஆண் ஞானம், ஆண் ஞானைக்கு தான் வந்து அதாவது தந்தம் இருக்கும், தந்தத்தோட மாத்திரம் இல்லை மதஜலம் பெறுகிறதுன்றது ஆண் ஞானைக்கு தான் வரும். அது ஒரு கபோல ஸ்தலத்துலேருந்து அந்த ரெண்டு பக்கத்துலேருந்தும் மதஜலம் பெறுகிறது, அது அப்படியே தடை இல்லாத அப்படியே பெறுகின்றே இருக்கான், தாரதாரையாக பெறுகின்றிருக்கான். நிஷ்பிரத்யூக சமுன்ன மந்தசி மந்தசிரா கண்டூல கண்டஸ்தலி மதசிரா மதசிரா மத நாடி, அதாவது மதத்தை உன்னமன் மதசிரா கண்டூல கண்டஸ்தலி. ஒவ்வொரு நாடி விசேஷம் இருந்துருக்கு, இந்த மதத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாடி, அந்த நாடி விசேஷத்தினால தன்னா பெருக்கெடுத்து ஓடுறதான் இந்த மத ஜலம், தடங்கள் இல்லாத போறது. இப்படி போயிட்டே இருக்குச்சு. இப்ப இந்த நமக்கே ஒரு சென்சேஷன், இப்ப இந்த கன்னத்துல ஜலம் பெருகின்றதுன்னாக்க இதை தொடச்சிக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும், இதுல ஒரு அரிப்பு ஏற்படும், இதெல்லாம் இருக்கும். அது அதே மாதிரி யானைக்கும் இந்த மதஜலம் பெருகிறதுனால அதுக்கு ஒரு தெனவு ஏற்படுறது. அந்த தெனவு ஏற்படுறதுனால அது எப்படி சொரிஞ்சுக்கும், தெனவு இருந்தால் சொரிஞ்சுக்கணும் இல்லை, அது எப்படி சொரிஞ்சுக்கிறதுன்னா காதை அசைக்கிறது. அது ஹேலா தூ நன்ன தூ தபிரங்க பட்டலி மூச்சன் மிருஷா சாமரஹா, இது இயல்பா அப்படியே இந்த காதை அசைக்கிறது. இன்னொன்னு யானையினுடைய சுவாவம் என்னன்னாக்க எப்பவுமே அதனுடைய காதை அசைச்சுட்டே தான் இருந்துட்டு இருக்கும், அது ஒரு இயல்பு. இப்ப இது ரெண்டு விதமாகவும் பார்த்துக்கலாம், இந்த மதஜலம் பெருகிறது, அந்த மதஜலம் பெருகிறதுனால வரக்கூடிய தெனவை அடக்கிக்கிறதுக்காக வால் ஆட்டுறது காதை ஆட்டுறதுன்றதுலாம் அந்த மாடு இந்த மாதிரி பிராணிகளுடைய ஒரு சேஷ்டா விசேஷம். இப்படிப்பட்ட ஒரு சேஷ்டையை காதை இப்படி இப்படி ஆட்டுறதான் அது. இது ஆட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அது காதல்லாம் பார்த்தோம், அங்கெல்லாம் நிறைய வண்டுகள்லாம் இருந்துருக்கும், இந்த மதஜலம்லாம் ரொம்ப இனிக்கும் போல இருக்கு, இது திதிப்பா இருக்கும், இதை சாப்பிட்றதுக்கும் நிறைய வண்டெல்லாம் வருதான். அது என்ன ஆகுது, அது அசையிறது, அசைஞ்சு அந்த வண்டு மொத்தம் வெளியில போறதான். இந்த காதுலேருந்து உதறி அந்த வண்டுகள்லாம் வந்ததுன்னாக்க அது எப்படா இருக்குன்னாக்க அது சாமரம் வீசுற மாதிரி இருந்துருக்கான் மிருஷா சாமரகா அப்படின்னா. மந்தாந்தோளித மந்தரா ஜலதடி நிட்யூத தாதுச்சடா,
அது மாத்திரமில்ல, இன்னொன்னு மந்தான் தோழித மந்தரா செல தாதுச்சாங்க. யானை வெறும இருக்காது, யானைக்கு கொஞ்சம் கொழுப்பு கணக்கு பிடிச்செடுத்தோம்னாக்கா, இந்த மத ஜலத்தோட வழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நிலை வந்துடுத்தோம்னாக்கா, இது தந்தத்தால அந்த பூமியே இப்படி இப்படி கலப்பும், இது தோன்ற மாதிரி தோண்டும், மேலெல்லாம் அந்த மண்ணெல்லாம் வாரி போட்டுக்கும். இப்ப இது இருக்கிற இடம் அங்க இருக்கிற ஒரு மலை மேல இருக்கு, அந்த மலை மேல இருக்கிறதுனால இது என்ன பண்றது, அந்த மந்திரமலை, அந்த மந்திரமலையில ஒரு இந்த மந்திரமலையில இந்த யானை தந்தத்தினால முள்ள முள்ள அசைக்கிறது, மந்திரமலையே அசைக்கிறது. அந்த அசைக்கிறதுனால அதுல இருக்கிற தாது விசேஷங்கள் அது சாதாரணமா இல்லை, இங்கெல்லாம் இருக்க மாதிரி வெறும் மண் இல்லை, அந்த மண்ணில் பார்த்தோம்னா வர்ண விசேஷங்களோட கூட தாத்துக்கள்லாம் நிறைய இருந்துருக்கான். அந்த தாத்துக்கள் மொத்தம் யானை மேல படிஞ்சிருக்கான். மொத்தம் மந்தோலித மந்தர ஜலதட்டி நிச்சூத தாத்து பந்துரஹா சிந்தூர தியுதி பந்துரஹா, அந்த தாத்துனால சிந்தூரம் விட்டது போல இருந்துருக்கு. அப்படி விஹரதி ஸ்தம்பேரமாக்ராமணி, இப்படி வினோதமாக ஒரு ஐராவதம் இருந்துருக்கு இந்த இடத்துல சஞ்சரிச்சு. அதை பார்த்து ஒரு ஆச்சரியம், அதனுடைய அழக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம் விவேகன். அதோட மாத்திரமில்ல, க்ஷரத்யாராத ஐராவண கரடி சுண்டா சுலகிதா கதஞ்சிது சந்தான த்ரும கிதலயா பாதிதலயா ஸ்மர ஸ்மேரோத்கண்டா விஹரதமி லோலகவதி கம்பரி ஜரி ஜிரம்பன் மாலா மதுல வஹரா வாதலஹரி வாதலஹரி. அங்க இருந்தது அது ஒரு கம்பீரமான ஒரு காத்து. காத்துன்றது செல்லது, அதாவது அனுகூலமான காத்தை இப்ப சொல்ற, பெருங்காத்து அடிச்சதுன்னாக்கா அது அனுபவிக்க முடியாது. அது நிச்சலமா இருந்ததுனாலும் அதுவும் சிரமத்தை உண்டு பண்ணும். ரெண்டு விதமாவும் இல்லாமல் இது அனுபவிக்கிறாங்கையும் மேல மேல காத்து அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கு அந்த காத்து வீசிச்சு, அது எப்படி இருக்குன்னா கரதி, அது கரதி அந்த காத்து வீசுகிறது. இந்த ஆராதை ராவண கரட்டி சுண்டா சுளகிதா, சில சமயங்கள்ல ரொம்ப தாபத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த காத்து அடிச்சதுன்னாக்கா அந்த மூச்சை இழுத்து அந்த காத்து மொத்தத்தையும் நம்மளே அனுபவிக்கிற மாதிரி இது பண்ணிப்போம். இது ஒரு இயல் வெயில்ல போயிட்டு வரும், காத்து உள்ளுக்குள்ள வந்தோம்னாக்கா இது ஜில்லுன்னு ஒரு காத்து போடுறோம், ஒரு ஃபேன் போடுறோமோ இல்லை விசிறி எடுத்து விசிடுறா, இந்த விசிறி எடுத்து விசிறச்சு அதுவும் ஜில்லுன்னு கணக்கு விசிறினாலுனாக்கா அந்த காத்து மொத்தம் நம்ம உள்ளுக்குள்ள போகணுன்றதுக்கோசரம் நாமளே ஒரு மூச்சு இழுத்து பிடிச்சி விடுவோம். அந்த அந்த மாதிரி இந்த காத்து அடிக்கிறது, அதுவும் மென்மையான காத்து, தென்னல் காத்து, ஒரு வாட்டி மாத்திரம் இல்லை, மெல்ல மெல்ல வீசிண்டே இருக்கு. அப்படி வீசிண்டே இருக்கச்சு இந்த யானை தன்னுடைய துந்திக்கையினால அது மொத்தத்தையும் சாப்பிடுற மாதிரி பண்றதான் அது. அது துதிக்கணும், அதனால என்ன ஆகுதுன்னா அந்த காத்துக்கு கொஞ்சம் தடங்கள் ஏற்படும். ஏன்னா அந்த அதுல இருக்கிறது உள்ள அப்படியே ஒரு மூச்சு இழுக்கிற மாதிரி இழுத்துதுன்னா, இது நமக்கு கொஞ்சமா இருக்கும், சின்னவாளா இருக்கும், நாம மூச்சு இழுக்கிறதுன்றது குறவு, அது வெளியில அவ்வளவா தெரியாது. ஆனா அது பெரிய ஜந்து, அதுவும் ஐராவதம், அது மூச்சு இழுக்கிறதுனால கொஞ்சம் லேசா தடப்படுறதாக இருந்துருக்கான். கதஞ்சிது சந்தான துரமக்கு தலையா பாதி தலையா, இப்படி அதை தாண்டி கொஞ்சம் தடை ஆனாலும் கூட பக்கத்துல கல்பவருஷம், அந்த கல்பவருஷத்தினுடைய ஒரு இலைகள்லாம் இருந்துருக்கு. அந்த இலைகள்லாம் மேலப்பட்டாக்கா இந்த காத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்படும். ஏன்னா இது பிரதிபந்தகம், தடங்களை உண்டு பண்ணக்கூடியது தானே. ஆகையால அந்த தளிர்கள் படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகம் குறையிறது. ஸ்மரஸ்மேரோத்கண்டா விஹரதமரி லோலகவரி ஜரி ஜிரம்பன். இப்போ
இங்க இருக்கிற தேவஸ்திரிகள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அங்க பிறகு நிறைய தேவஸ்திரிகள்லாம் விளையாடிட்டு இருக்கா. அவள்லாம் பாட்டுக்கு அங்க எந்த அனுபவத்துக்கோசரம் வரணும்னா தேவலோகத்துல இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பர்வத விசேஷத்துல வந்து இங்கிருந்து அனுபவிக்கிறது அவளுக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அந்த தேவஸ்திரிகள்லாம் வந்திருக்கா. அவளுடைய இந்த காத்து அப்படியே அடிக்கிறது அவளுடைய கூந்தல் மேல அடிக்கிறதான். அந்த அமரின்றதுனால தேவஸ்திரீகள் அவளுடைய கூந்தல்கள் அது மேல அணிஞ்சிருக்கா. கூந்தல்ல அணிஞ்சிருக்கிற மாலை கபரி ஜரி ஜிரம்பன் மாலா மதுலவஹரா வாத்தலஹரி. அந்த மாலை இது அங்கேருந்து பாரிஜாத புஷ்பத்தை தான் அவ தலையில சூடிட்டு இருப்பான். காலஜாத்த புஷ்பத்துல எவ்வளவு தேன் இருக்கும், அந்த தேன் மொத்தத்தையும் சாப்பிட்டு அப்படியே இனிய காத்தாக அந்த இடத்துல காத்து வீசுறதுன்ற இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய ஒரு பெரிய கற்பனை, ஆச்சரியமான ஒரு கற்பனை. இது ஒரு இயற்கை, ஒரு மகாகாவியம்னு இருந்துன்னாக்கா அதுல அங்கங்க இயற்கையினுடைய வர்ணனமும் ரொம்ப முக்கியம். காலத்தினுடைய வர்ணம், ரித்துக்களுடைய வர்ணனம், மலைகள், அப்புறமா நதிகள், இப்படி வரிசையா இதெல்லாம் லட்சணம் சொல்றது, காவிய லட்சணத்துக்கு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இது நாடகமா இருந்தா கூட இது எப்படி இருக்கணும்னு மைன்யூட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி பார்த்து சுவாமி சாய்க்கிற விஷயம் இது. கரத்யாராதை ராவண கரடி சுண்டா சுலகிதா கதஞ்சிது சந்தானத்ரும கிதலையா பாதி தலையா இருக்கிற நிலைய சொன்னார். அங்க காத்து வீசுற விதத்தை சொல்லி சொன்னார். இது ரெண்டும் சொல்லி முடிச்சார். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே தர்க்கனுக்கு ஒரு சந்தேகம் வந்தார். என்னடா இது, விவேகனும் தர்க்கனும் ரெண்டு பேருமா சேர்ந்து இப்ப கிளம்பியிருக்கா, எதுக்காக? தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்காக கிளம்பியிருக்கா. எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்ன்றதுக்கோசரம் கிளம்பியிருக்கா. இப்படி இருக்கச்சே ரசிச்சுண்டு தன்னுடைய காலத்தெல்லாம் வீணாக்கிட்டாக்கா என்ன பண்றதுன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இது ஒரு சின்ன விஷயம், இங்கே பாக்குறது அங்க யானை எப்படி இருந்திருக்கு, இங்க காத்து இப்படி வீசுறது, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கானு. இது என்ன தியானம் பண்றதுக்கு ஏத்த இடமா இருக்கா இல்லையா இதை பத்தி ஒன்னும் சொல்லாத, இது நம்மளுடைய வந்த நோக்கம் என்ன, நாம செய்யற செயல் என்னன்னு ஒரு கால் விவேகம் யோசனை பண்ணாத போயிட்டாரான்னு தர்க்கனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தான். ஆகையில தனக்குள்ள தர்க்கன் சொல்லிக்கிறான், ரத்னசானு ராமணீய ராமணீயக லக்ன சித்தம் மகாராஜம் பிரக்ராந்த காரியே சந்தரயாமி. ரத்னசானு ராமணீயக லக்ன சித்தம், இங்க இருந்துட்டு இருக்கிறது மேருமலை. அது மேருமலைன்றது ரத்னங்கள்லாம் அங்கதான் நிறைய இருந்துட்டு இருக்கிறது. அந்த மேருமலையினுடைய தாழ்வரை, அதனுடைய தாழ்வரையில இருக்கக்கூடியதான ஸ்தலங்கள்ல ஒரு பக்கத்துல யானை வந்து குத்தின்னு இருக்குது, ஐராவதம் மாதிரி யானை குத்தின்னு இருக்கு, தேவத ஸ்திரீக்கள்லாம் வந்துட்டு இருக்கா, அங்க காத்து அடிக்கிறது, இங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயே பார்த்து மனச ஒரு கால் அதுலயே மனசு ஈடுபடும்படியாக பண்ணிட்டாரோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் தர்க்கனுக்கு. ஆகையால தர்க்கன் என்ன பண்ணா, ரத்னசானு ரமணீயக லக்ன சித்தம் மகாராஜம் பிரக்ராந்த காரியே சந்தரையாமி, நாம எந்த காரியத்துக்கோசரம் கிளம்பி வந்திருக்கோமோ அந்த காரியத்துல ஈடுபடும்படியாக அவசரப்படுத்துவோம் நாம, இது எப்படியான போட்டோம் தர்க்கன் நினைக்கிறானோ. இதுவும் ஒரு மனுஷனுடைய இயல்பு சொல்ற விஷயம். காவேரி கரையில போய் உட்கார்ந்துமானா பூர்ண பிரவாகம் இருக்கும். அந்த பூர்ண பிரவாகம் இருக்கச்சு நாம எதுவுமே அதுல போய் தீட்டாமட வேண்டாம், இல்ல அதுல தீர்த்து சாட்டுண்டோ இது பண்ணிட்டோ ஒன்னும் பண்ண வேணாம், இறங்கவே வேணாம். கரையில உட்காந்து அந்த பிரவாகத்தை பார்த்துட்டே இருந்தோம்னாக்க போர் எவ்வளவு நாள் யாருதுன்றதே தெரியவே தெரியாது, அது பாட்டுக்கு போயிடும். அது அதே மாதிரி சமுத்திரம் இருக்கும்,
சமுத்திர கரையில இருந்துட்டு அந்த அலை அடிக்கிறத விரும்ப பார்த்துட்டே இருந்தோம்னாலே போறோம், காலம் மொத்தம் போயிடும். அதாவது அப்படியே அது அதி ரமணீயமா இருந்துட்டு இருக்கோம், அதையே பார்த்துட்டு இருக்கணும் போல நமக்கு ஒரு எண்ணம் தோணும். இது எனக்கே ஏற்பட்ட ஒரு பிரத்யட்சமான ஒரு அனுபவம். நான் தஞ்சாவூர்ல இருந்தேன், அப்ப இருக்கச்சே வெண்ணாத்தங்கரைக்கு தஞ்சாவூர்ல இருந்து வெண்ணாத்தங்கரைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டாச்சுன்னாக்க அடுத்த ஒரு 6 மணி இல்லை 3/4 மணி காலத்துல 5 மணிக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்துடுவேன். நான் ஒத்தந்தான் ஆற்றுல இருப்பேன். நான் அப்பா 6 மணிக்கு மேலதான் வருவேன். அந்த 1 மணி காலம் அந்த 4 மணி 5 மணி காலம் வந்துருத்துனாக்கிறேன், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கே பூர்ணமாக சம்பூர்ணமாக காவேரியில் ஜலம் போகும். அந்த ஜலத்தை பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அப்புறமா அங்கே போய் சந்தியாவந்தம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துடுவேன். இந்த ஜலத்தை பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி மலையை பார்க்கறது, சமுத்திரத்தை பார்க்கறது, இது பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு காலம் போயிடும். இவனும் இந்த மாதிரி விவேகனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுக்காக கிளம்பியிருக்கோன்றது நினைக்காத இப்படி வீண் போதா போயிட போறதுன்னு தர்க்கனுக்கு ஒரு எண்ணம். அந்தனால சரி இப்ப வந்த காரியத்தை ஞாபகப்படுத்துவோம், அதுல எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அதை பண்ணும்படியாக வைப்போம்னு சொல்லி தர்க்கன் தனக்குள்ள சொல்லிட்டு அப்ப வெளியில சொல்றானா, விவேகனை பார்த்து சொல்றானா, தேவன் கிமசௌ கேசராயமான கேசர சைல பரிவிருத்த காஞ்சன சிகரி கர்ணிகா ஸ்திதேன பவதா சர்வதா சமீட்சிதா க்ஷிதி பத்மஹா அப்படின்னா தேவா அப்படின்னு. ஏன்னா சாரதி சாரதி தான், அதுல ராஜாவா இருந்துருக்கிறது விவேகன் தானே, ஆகையால விவேக மகாராஜாவை பார்த்து தேவான்னு சொல்லி கூப்பிடுறான். இங்கேருந்து தூரேந்து பாக்குற பவதா சர்வதா சமீட்சிதா க்ஷிதி பத்மஹா, க்ஷிதி பத்மஹா பூமியாகிற ஒரு தாமர புஷ்பம், இந்த பூமியாகிற ஒரு தாமரை இருந்துருக்கு, இந்த தாமரை பவதா சர்வதா சமீட்சிதா சர்வதா சமீட்சிதா. இங்கேருந்து பாக்குறாரு, நிறைய எல்லாம் பார்த்துட்டாரா, பூமி முழுக்க பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்கிற. இது எப்படி இன்னும் அந்த பூமி எப்படி இருக்குன்னு, கேசராயமான கேசர சைல பரிவத்த காஞ்சன சிகரி கன்னிகா என்ன, நீ எந்த இடத்துல இருந்துட்டு இருக்க, மேருமலை மேல இருந்துட்டு இருக்க, அந்த மேருமலை எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த தாதுக்கள் மாதிரி எல்லா பக்கத்துலயும் இது வந்து நடுவுல இருந்துட்டு இருக்கு மேருமலை, அதனுடைய சிகரங்கள்லாம் பல பக்கத்துல இருக்கிறது, அதெல்லாம் வந்து தாமிர புஷ்பத்தினுடைய கர்ணிக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கான், தளம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த மலைகளால சூழப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மலையிலேருந்து மேருமலையில இருந்துட்டு பூமியாகிற பத்மம் முழுஷ நீர் பார்த்துட்டேரா என்று கேட்கிறா. இதுக்கு விவேகம் சொல்றேன், சத்பத பிரவர்த்தினா பவதா பிரதர்சிதா சமீட்சித ஏவ தாமசேன. இப்போ சதர்மம் ரெண்டு விதம், ஒத்த உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்குச்சு, திடீர்னு அவளுடைய ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணமுன்னாக்கா சில பேருக்கு கோபம் வரும், சில பேர் பிராமணிக்கமா இருக்கிறவாளுக்கு கோபம் வராது, இவ நல்ல சமயத்துல நமக்கு ஞாபகப்படுத்தினாலேன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வரும். இது ரெண்டாவது வரிசையை சேர்ந்தவ இவ, இந்த இது இருக்கல பேட்டரி சேவ, பேட்டரி சேவ இப்ப விவேகனுக்கு சமயத்துல ஞாபகப்படுத்தி கொடுத்ததுனால ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, பத்தியா நாம வந்த காரியம் என்ன, நாம பண்ணிட்டு இருக்கிற காரியம் என்ன, வந்த காரியம் தியானத்துக்கு ஏற்றமான இடத்தை தேடிட்டு இருக்கிறதுன்றது. இப்ப இங்க இருக்கிற அழக ரசிச்சுட்டு இருக்கோம் நாம்போ, இதெல்லாம் முக்கியம் இல்ல, இது சமயத்துல இவன் ஞாபகப்படுத்தினதுனால நம்மள இவன் நல்வழிப்படுத்துறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது சத்பத பிரவர்த்தினா பவதா, சத்பத பிரவர்த்தம், சத்பதத்துல என்னக்க நல் வழின்னு அர்த்தம். பேர் ஓட்டுறவனா இருக்கவனுக்கு நல்ல வழியில போறது, அதாவது முக்கியமானது தூரத்தை பத்தி கூட கணக்கு கிடையாது, முக்கியமா எந்த வழியில போனா நல்லா இருக்குமோ
ஆயாசம் இல்லாத இருக்குமோ அந்த வழியில போறதுதான் முக்கியம். அதே மாதிரி இது தேரோட்டியினுடைய ஒரு இயல்பு. இந்த தேரை மாத்திரம் நல்ல வழியில ஓட்டல, என்னையும் நல்ல வழியில ஓட்டான்னு அர்த்தம். இந்த சத்பத பிரவர்த்தனம்ன்றது இருக்க ரெண்டு விஷயத்திலையும், தேரு விவேகன் ரெண்டையும். சத்பத பிரவர்த்தினா பவதா பிரதர்சிதா, சொன்னாலே காண்பிக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. சமீட்சித ஏவ சாமஸ்யன, வாஸ்தவம்தான் நீ காண்பிக்கிட்டு முழுசா பார்க்காத இருப்பேன்னா, நான் எல்லாத்தான் முழுசா தான் நான் பார்த்திருக்கேன் நானு. பவதா சாமஸ்யன முழுசா பார்த்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் கூட பிரஸ்துதானுகுன்யாயத்து பிரதீகசா விவேக்தவ்யா, இப்ப இருக்கிற நமக்கு தேவை பிரகாரத்துக்கு ஒவ்வொரு அம்சமாக விவேகம் பண்ணி விவேச்சனம் பண்ணி இந்த இடம் ஏற்றதா இந்த இடம் ஏற்றதில்லையான்றத தீர்மானம் பண்ணணும். ரெண்டு விஷயம், சத்பத பிரவர்த்தின்னு சொல்லி சொல்றது, அதாவது ஒவ்வொன்றும் நாம பார்க்கச்சே பொதுப்படையா பாக்குறது வேற, தனிப்பட்ட முறையில பாக்குறதுன்னு வேற. நாம சில இடங்கள்ல போவோம், அந்த எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க பொதுவா கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். சரி, நாம வாசம் பண்றதுக்கு யோக்கியமா இருக்கா அந்தன்றது அடுத்த கேள்வி. அப்ப பார்க்க சரிதான், பிரத்யேகமா பார்க்கணும். பெருமாள் சன்னதி நல்லா இருக்கா, தலையை பண்றவள் நல்லா இருக்கா, இல்ல கிணறு இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு என்னென்ன தேவையான விஷயமோ அத்தனை விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கான்றது பாக்குறதுன்றது ரெண்டாவது விஷயம். இப்போ மெலேந்து பார்க்கச்சே பொதுப்படையா பார்க்கச்சே இது ஆபாத ரமணியம்னு சொல்லுவா, எல்லாம் நன்னா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கிறது, அதை நான் பார்த்துட்டேன் நான். ஆனா பிரத்யேகமா பிரஸ்துதானுகுன்யாயத்து பிரதீகசா விவேக்தவ்யா, நம்மளுடைய இப்ப நோக்கம் ஒண்ணு இருந்துட்டு இருக்க, அதுக்காக ஒவ்வொரு பாகம் பாகமா நாம பார்க்கணும். இந்த இடம் பரவாயில்லையா, இந்த இடத்துல நாம இருந்தாக்கா தங்கினாக்கா தியானம் பண்ண முடியுமா, இதுக்காட்டில் அந்த இடம் தேவையில்லையா, இங்க என்ன தடங்கள் வரும், இது எப்படி இருக்கும் என்று பிரத்யேகமா நாம ஒவ்வொன்றையும் பார்க்கணும் நாம என்று விவேகம் சொல்றேன். இல்லைனாக்க த்விதத்வநாத்மக த்ருஹிணகஹ்வர பிரேக்ஷணே க்ஷிதிஸ்து பரிசிஷ்யதே ததிக சர்வ தர்மாஸ்பதே த்ரிவர்க்க புடமேதன த்ரிதச யோக்ய வருஷம் ஜஜன்னே பிரவர்த்தய ரதோத்தமம் சபதி பாரதை கொன்முகம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் என்ன விவேகம் சொல்றா, பிரத்யேகமா நம்மளுடைய நோக்கத்திற்கு ஏற்ப எந்த இடம் தியானத்துக்கு ஏற்றதாக இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு இடத்தையும் நாம விவேகம் பண்ணணும், அதாவது பரிசீலனம் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். முதல்ல விஷயம் சொல்றேன், 14 லோகத்தை உடுத்தானதாக இருந்துருக்கு இந்த பிரம்மாண்டம். த்விசப்த புவனாத்மக த்ருஹிண கஹ்வர பிரேக்ஷணே, இந்த ஈரேழு உலகங்களை கொண்ட 14 லோகங்களுக்கு கொண்ட பிரம்மாண்டத்துல ஒன்னே ஒண்ணுதான், க்ஷிதிஸ்து பரிசிஷ்யதே ததிக சர்வ தர்மாஸ்பதே, அந்த பூமி ஒன்னே ஒண்ணுதான், எல்லா தர்மங்களும் செய்யும் இடமாக இருந்துருக்கு. தியானம்ன்றது ஒரு தர்ம விசேஷம், பக்தியோகம்ன்றது தர்மம் தானே, அப்போ வேற எங்க பண்றது அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒன்னானப்பட்ட பிரம்மாவோ இந்திரனோ எல்லாருமே தபஸ் பண்ண இடம் எதுன்னா பூமோ, பூமியில தான் பண்ணி தபஸ் பண்ணான். ஒரு காலத்துல தன்னுடைய தங்க அப்பா தானேன்னு நினைச்சுண்டு பிரம்மா கர்வமா இருந்து அவருக்கு பெருமாள் சாட்சாத்காரம் ஆகாத போயிட்டு அதுக்காக தபஸ் பண்ண எங்க அங்கே பிரம்மலோகத்திலேயே தபஸ் பண்ணலாமோ இல்லையோ, தபஸ் பண்ணல. அந்த தர்ம காரியம் பண்ணமானா அது சித்தி ஏற்படக்கூடிய இடம், எந்த இடத்துல தர்ம காரியம் பண்ணா சித்திக்குமோ அந்த இடத்துல தானே தர்ம காரியத்தை பண்ணணும். ஆகையால பிரம்மா வந்து புஷ்கரத்துல முதல்ல தபஸ் பண்ணேன், அந்த புஷ்கரத்துல தபஸ் பண்ணச்சே அவர் எதிரியே பெரிய குளமாக சரஸாக பெருமாள் இருக்கு, அது அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அந்த புஷ்கரத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு விசேஷம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம். அந்த புஷ்கரத்துல அந்த குளமே பெருமாள் பகவத் ஸ்வரூபம், அது
ஆகையால அது அவரால் தெரிஞ்சுக்க முடியல. சரி, இந்த க்ஷேத்திரம் சரியில்லை போல் இருக்கு, இன்னொரு க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணுவோன்ட்டு நைமிஷாரண்யத்துல போய் தபஸ் பண்றேன். அந்த நைமிஷாரண்யத்துல இருக்கிற காட்டு ரூபமாகவே பெருமான் சேவதாக்கிறேன், ஆனா அவரால் அதை தெரிஞ்சுக்க முடியல, ஆகையால அதுவும் முடியல. சரி, வேற எங்க வந்து தபஸ் பண்றதுன்னு பாக்குறேன், காஞ்சிபுரத்துக்கு வந்து பண்றாரு அஸ்வமேத யாகம் பண்ணமுன்னாக்கா பெருமாள் சாட்சாத்காரம் ஆகும், நாம சேவிக்கலாம் பெருமாளை அப்படின்னுட்டு. இது பூமண்டலத்துக்குள்ளேயே மிக உயர்ந்த இடம்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து காஞ்சிபுரத்துல வந்து யாகம் பண்றார் என்பதாக அந்த புராணங்கள்லாம் சொல்றது. இப்போ இதுல இருந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க இந்த 14 லோகங்கள்ல பூமி ஒண்ணுதான் தபஸ் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்கின்றது. எங்கேயும் பாதாளத்துல இருந்துட்டு தபஸ் பண்ணானோ இல்ல பிரம்மலோகத்துல இருந்துட்டு தபஸ் பண்ணாலோ தேவலோகத்துல இருந்து தபஸ் பண்ணானோ இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை எங்கேயுமே கிடையாது. யார் தபஸ் பண்ணாலும் பூமியில இருந்துதான் பண்ணணும். புண்ணியம் பண்ணணும்னாக்க இது பூமியில தான் இருக்கணும். கிணே புண்ணிய மர்த்தலோகம் பிரவிசத்தின்னு சொல்லியிருக்க, இந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு அந்த லோகங்கள்லாம் நம்ம போலாம். அந்த புண்ணியம் கணக்கு தீந்து போயிடுத்துனாக்கா திருப்பி வர வேண்டிய இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துலதான் மறுபடியும் தபஸ் பண்ணி மறுபடியும் புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டோம்னாக்க மீதி லோகங்களுக்கெல்லாம் போகலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். த்விசப்த புவனாத்மக த்ருஹிணகஹ்வர பிரேக்ஷணே ஸ்திதிஸ்து பரிசிஷ்யதே ததிஹ சர்வ தர்மாஸ்பதே. சரி பார்த்து, அப்ப பூமி முழுக்க சுத்தலாமா? பூமியில எங்க வேணாலும் தர்மம் பண்ணலாம்னு இருக்குன்னாக்க பூமியில தான் தர்மம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. பூமியில எந்த இடத்துல வேணா இருந்துட்டு தர்மம் பண்ணலாமா, இல்ல பூமியில ஏதனா ஒரு பிரத்யேகமா குறிப்பிட்ட இடத்துல தர்மம் பண்ணாதான் அது தர்மமாகுமா என்னன்னு அடுத்த கேள்வி வருது. த்ரிவர்க்க புட பேதன த்ரிதிச யோக்ய வருஷம் தியஜந்து. இந்த பூமியில இருக்கிற பாகத்தை, பூமியினுடைய பாகத்தை ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு பாகம் கர்ம பூமி, இன்னொரு பாகம் போக பூமின்னு சொல்லி சொல்ற. இது கர்ம பூமியாக இருந்துருக்கிறதுன்றது பாரத வருஷம் மாத்திரம்தான். போக பூமியாக இருக்கிறது தேவதாந்திரங்க தேவதைகள்லாம் அங்கேருந்து அங்கங்க வந்து அவள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம், அது போகத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய இடம் பாரத வருஷம் தவிர மீதி இடங்கள்லாம் போக பூமியாக இருந்தான். த்ரிவர்க்க புடமேதன த்ரிதசயோக்ய வருஷம் ஜெகன்னு. த்ரிவர்க்கம் அப்படின்னா த்ரிவர்க்கம்ன்றது மூணு, தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற புருஷார்த்தங்கள் நான்கு வகைப்படும். அந்த புருஷார்த்தங்கள்ல தர்ம அர்த்த காமம் இது மூணு சொல்றது த்ரிவர்க்கம்னு சொல்றது. மோட்சம்னு சொல்றது இருந்துருக்க இதுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறது ஒண்ணு. இந்த இடத்துலயும் த்ரிவர்க்கம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்காக ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தலம். மோட்சம் தவிர மீதி புருஷார்த்தங்களை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஸ்தலங்கள் இருக்க அந்த ஸ்தலங்கள் எல்லாம் விட்டுடும். த்ரிவர்க்க புடமேதன த்ரிதசயோக்ய வருஷம் ஜெகன்னு அந்த இடம் மொத்தத்தையும் விட்டு, அதாவது அது தேவதைகள்லாம் தான் வசிக்கக்கூடிய இடமே தவிர நம்மள மாதிரி இருக்கிறவா வசிக்கிறதுக்கு ஏற்ற இடம் இல்லாது. பிரவர்த்தய ரசோத்தமம் சபதி பாரதைகோன்முகம். ஆகையில நான் சொல்றேன்ப்பா, தர்க்க நீ ஒன்னு பண்ணு, உன்னுடைய தேரை நம்ம தேரை பாரதைகோன்முகம் அந்த பாரத வருஷத்தை அதை நோக்கி போகும்படியாக தேர ஓட்டு என்பதாக இவன் வந்து சொல்ற. த்விசப்த புவனாத்மக த்ருஹிணகஹ்வர பிரேக்ஷணே க்ஷிதிஸ்து பரிசிஷ்யதே ததிஹ சர்வ தர்மாஸ்பதே த்ரிவர்க்க புடமேதன த்ரிதச யோக்ய வருஷம் ஜெகன்னே பிரவர்த்தய ரதோத்தமம் சபதி பாரதைகோன்முகம். இங்கேயும் பாரத வருஷம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வருது, இது ஒரு பெரிய விசாரம். இது சாதாரணமா சொல்ற சைனால ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல பெருமாள் அனந்த சயன்னா எழுந்தருள் இருக்கிறான்.
அது சைனாவில் பாதி தூரத்தில் இருக்கும். அது அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கத்தில் ரஷ்யாவில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போறதா, அது முறைக்கும் பாரத வருஷம்னு சொல்லி சொல்ற. இதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்குன்னு பிரத்யேகமா தீவிரமா பார்த்து அதுக்கு சித்தாந்தம் பண்ணணும். எதுலேருந்து எது வரைக்கும் பாரத வருஷம்னு சொல்றதெல்லாம் இப்ப அதை பத்தி இப்ப சிந்தை இல்லை. பொதுவா பாரத வருஷம்ன்றது இப்ப என்னன்னா நமக்கு தெரிஞ்சே பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற பாகங்கள்லாம் சிந்து தேசத்துல சிந்து நதியினுடைய கரையெல்லாம் எல்லா இடத்துலயும் நிறைய பேர் வந்து பிராமணாலாம் வசிச்ச இடம், இதெல்லாம் வசிக்க முடியாது. அங்கங்க தெரிச்சு தெரிச்சு அடிச்சு அச்சரிச்சு அடிச்சு திருத்தி அடிச்சு மேல மேல என்னண்ட என்னண்ட வந்துட்டா. அந்த மாதிரி பாரத வருஷம்ன்றது ரொம்ப பரந்த ஒரு ஸ்தலமா தான் இருந்தது, இப்பதான் குறுகி போயிடுச்சோன்னு தோன்றது. இப்போ தர்க்கம் சொல்றேன், யதாஜ்யா பைத்தி தேவா, ராஜா எப்படி கட்டளை இடுறாரோ அதன் பிரகாரம் நான் பண்றேன். அதுக்கு என்ன பாரத வருஷத்தை நோக்கியே நான் வண்டியை ஓட்டுறேன்னு அர்த்தம் இருக்குது. இது வேகத்தான் ரசம் பிரவர்த்தி இப்படி சொல்லிட்டு ரொம்ப வேகமாக தேர ஓட்டிட்டு போறானா. அப்போ வேகமா தேர் போயிட்டே இருக்கு, திடீர் பாக்குறாராம். ஐயே திஷ்ட திஷ்ட யாவத்து அயம் அனங்க விஜயனகா பவானி பதேகே ஆவாசகா கலதௌத கிரிஹி ஆலோக்கியதே. இடையே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிறுத்து நிறுத்து அப்படின்னு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு, தோபாருக்குவா இங்க ஒரு பெரிய வெள்ளிமலை தெரியறதே, இந்த வெள்ளிமலைன்றது கைலாசகிரி, இந்த கையில கலதௌதகிரி ஆலோக்கியத்தேன். இந்த இடத்துக்கு என்ன விஷயம்னா அயங்க அனங்க விஜயனஹா பவானி பதே ஆவாசா அப்படின்னா, மன்மதனையே வென்றவன் பார்வதியினுடைய கணவனாக இருந்திருக்கிற சிவபெருமானுடைய ஆவாசஸ்தானம் வசிக்கிற இடம். அப்ப சிவபெருமான் வசிக்கிற இடம் இந்த இடம் எவ்வளவு விசேஷம் எடுத்துக்க போட்டுருந்தான். சிவபெருமானுக்கு சிவபெருமான் வசிக்கிற இடம் அதுக்கோசரம் பெரிய விசேஷம், ஆகையால அதை நிறுத்துன்னு என்னத்துக்கோசரம் சொல்லணும் ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்ற, அதுல விவேகனுக்கு கைலாசத்துல, அதாவது கைலாசத்துல ஒரு கௌரவம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா சிவபெருமான் பெரிய வைஷ்ணவர். சுவாமி தேசிகன் ரசத்திரை சாரத்துல சாதிக்கிச்சு, வைஷ்ணவாக்ரே சரணான சர்வஜனான ருத்ரனும் சொன்னான் அப்படின்னு சொல்றார். பரம பாகவத சிவன் சாதாரணமானவர் இல்லை, அப்படிப்பட்ட பெருமாளிடத்துல ஒரு பக்தி கொண்டவர் அவ. ஒரு நாம போற இடத்துல ஒரு பாகவதாளுடைய வாசஸ்தலம் இருந்துனாக்க அதை உதாசீனப்படுத்திட்டு அதை தாண்டி போகக்கூடாது. பெருமாள் ராமர் காட்டுக்கு போறே, காட்டுக்கு போற வழியில பரத்வாஜ ஆசிரமும் வருது. பரத்வாஜ ஆசிரமத்தை உதாசீனப்படுத்திட்டு போல, அந்த ஆசிரமத்துக்கு போய் பரத்வாஜரை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் அண்ணன் போறே. அதே மாதிரி புஷ்பகி விமானத்தோட திரும்பி வரச்சே கூட அந்த வழியில இருந்துருக்கிற பரத்வாஜ ஆசிரமத்தை உதாசீனப்படுத்தல. அங்க இறங்கி அவருடைய அனுகிரகத்தினால 14 வருஷம் முன்ன இங்கேருந்து காட்டுக்கு கிளம்பி போன, இப்ப முழுசா நாங்க திரும்பி வந்திருக்கோன்றத தெரியப்படுத்திட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு ஒரு கிருதஜதை ஆவிஷ்கரணம் பண்ணிட்டு அங்க விமானத்தை இறக்கி பரத்வாஜரை அத்தனை கும்பலோட பரத்வாஜரை சேவிச்சுட்டு தான் கிளம்பி வர. ஏன்னா இதுதான் ஒரு விவேகனாக இருக்கக்கூடிய ஒத்தனுடைய ஒரு இயல்பு. ஏன்னா அவரை மாதிரி பரம பாகவதர் கிடையாது, பரம மகரிஷி. அதே மாதிரி சிவபெருமான்றவரும் பார்த்தோம்னாக்க அவர் சர்வஜ்ஞர், எல்லாம் தெரிஞ்சவர், விவேகம் தெரிஞ்சவர். அவர் இருக்கிற இடம் இது, இந்த கைலாசம். அகல இந்த இடத்த நாம ஒதுக்கிட்டு போக கூடாது. இந்த இடத்துல ஒரு க்ஷணம் அதுல ஒரு அவதானம் வச்சு அதையும் யோசனை பண்ணிட்டு நாம அப்புறமா போலாம்ப்பா, இப்போ இருக்கு ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த ரத வேகத்தை குறைச்சி மொள்ள ஓட்டி அந்த கைலாசத்துக்கு பாக்குற. யாவது அயம் அனங்க விஜயனஹா பவானி பதேகே ஆவாசஹா கலதௌத கிரிஹி ஆலோக்கியதே. சரி சரி, இந்த கைலாசத்திலேயே இருந்து சிவபெருமானும் கூட வந்து பெரிய தபஸ் பண்ணவர் தானே, அந்த மாதிரி இங்கேயே இருந்து தபஸ் பண்ணலாமா? இந்த இடத்திலேயே நாம தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துலயே வந்து புருஷனை தியானம் பண்ண வைக்கலாமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்றாராம்.
விவேகங்கள் பரிதா தத்த திருஷ்டிகை பராமர்ச இப்படி நாலு பக்கமும் இப்படி சுத்தி சுத்தி பாக்குற, அப்புறம் ஒரு பராமர்சம் பண்ற, இந்த இடத்துல தியானம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னுட்டு. விஜித மனோபவேன விபுனாதிகதோபி சதா நிருபதி சங்கமஸ்ய நபதம் கலதௌதகிரிஹி கஜமுக கண்ட சைல கனதான களிந்த சுதா லஹரி ஜலஞ்சலா வஹல கஞ்சல கஷ்மலிதா. வாஸ்தவம் இந்த இடத்துல தபஸ் பண்ணலாம், ஆனா சில கஷ்டம் இருக்கு அப்படின்னு யோசனை பண்றாராம். இந்த இடத்துல வாசம் பண்றவர் யாருன்னு, விஜித மனோபவேன விபுனாதிகதோ பிசதா. சிவபெருமானை பத்தி சொல்ற, சிவபெருமான் காமனை வென்றவர், மனோபவ காவனை வென்றவர், விபுன மகா பிரபு அவர். அந்த பிரபுவாக இருந்திருக்கிற சிவபெருமானாலே எல்லா சமயத்திலையும் இருக்கும் இடமாக இருந்தாலும் கூட, நிருபதி சங்கமஸ்யனபதம் கலதௌதகிரி, இந்த வெள்ளிமலை இருந்துருக்க இது தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக தோணல, தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக தோணல. ஏன்பா என்னாச்சு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, கஜமுக கண்ட சைல கனதான களிந்த சுதால ஹரி ஜலஞ்சலா வஹல கஞ்சல கஷ்மலிதான் கேக்குறீங்கோ. இந்த இடத்துல சிவபெருமான் மாத்திரம் இல்ல, அவருடைய கணங்கள்ல விக்னேஸ்வரனும் இருந்துட்டு இருக்காரு. அவர் அவர் யானை முகத்துவம் பிள்ளையார்னு நாம சொல்றோம் இல்லையோ, அவர் இருந்துட்டு இருக்க அவருடைய யானையா இருக்கிறது, யானை முகமா இருக்கிறதுனால அவருடைய கன்னத்துல இருந்து அது பாட்டுக்கு இந்த மத நீர் இருக்க, மத ஜலம் இருக்க பெருகின்றே இருந்திருக்கு. அந்த மத ஜலம் பெருகிறதும் எப்படி இருந்துருக்குன்னா, அது கருப்பா இருக்குமா, இது யானையினுடைய முகத்திலையும் அந்த ஜலம் வெள்ளையா இருந்தா கூட அந்த யானை முகம் கருப்பா இருக்கிறதுனால அதுல பெருகிறதுனால அந்த ஜலமும் கருப்பா இருக்கும். காளிந்தி காந்திகாரி கலையது ஒப்புழா காளிமா கைட்டபாரே என்றார் சுவாமி. ஆகையால காளிமா கைட்டபாரேகே காளிமா என்பது, கைட்டபாரியாக இருக்கிற லட்சுமி ஹரிகிரீவனுடைய காளிமா, அந்த கருப்பு எனக்கு அனுகிரகம் பண்ணட்டோம்ன்றதெல்லாம் சொல்றது காளிந்தின்றதெல்லாம். இப்ப இது பிள்ளையாரனுடைய முகத்திலிருந்து அந்த மத ஜலம் பெருகிறது, அந்த மத ஜலம் மேல மேல பெருகின்றே இருக்கிறது. பார்த்தோம்னாக்கா அது விடவிடாத பெரிய வெள்ளம் மாதிரி பெருகின்றிருக்கு, அது ஒரு பெரிய யமுனை மாதிரி இருந்துருக்கு. அந்த யமுனையில எலா ஒரு பெரிய ஓசை அலை அடிச்சுட்டு எலை இது யமுனையில ஜலம் பெறுகிறது, அந்த மாதிரி இருந்திருக்கான். கஜமுக கண்ட சைல கனதான களிந்த சுதா லஹரி, லஹரின்றது அலகல், ஜலஞ்சலா வஹல கஞ்சல கஷ்மலிதா. இப்படிப்பட்ட இந்த அல ஓசைகள்னால என்னாச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மேல மேல எல்லா இடத்துலையும் அழுக்கு ஏறி, அதோட இல்லாத கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல தியானம் பண்ற மாதிரி இருக்கிற இடமா தோணலையே என்று அவர் நினைக்கிறாராம். விஜித மனோபவேன விபுனாதிகதோ பிசதா நிருபதி சங்கமஸ்ய நபதம் கலதௌதகிரி கஜமுக கண்ட சைல தன கனதான களிந்த சுதால ஹரி ஜலஞ்சலாவல கஞ்சல கஷ்மலிதா. சரி அப்ப என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் என்ன தேர ஓட்டு எப்படி யாருக்கோ பார்க்கலாம் என்பதாக சொல்ற. அப்ப தர்க்கன் சொல்ற, பசதேவ கந்தர்வ யூச சேவிதம் கந்தமாதனம், அது பக்கத்துல கந்தமாதனம்னு ஒரு பர்வத்தம், அந்த மலையில கந்தர்வாள்லாம் அந்த இடத்துல விளையாடிட்டு எல்லாரும் இருந்துட்டு இருக்கானா, அந்த கந்தமாதன பருவத்தை பாரு கொஞ்சம் என்பதாக சொல்ற. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கௌதூகலமா உற்சாகத்தோட அந்த கந்தமாதன பருவத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல தபஸ் பண்ணலாமா என்னன்னு யோசனை பண்றான். ஏதங்கிரிவரம் தூத மன்னே விஸ்வமனோகரம்
ஆகாமி சொர்க்கதிருஷ்டினாம் ஆதிகந்தம் விவஸ்திதம். அப்பா இந்த இடத்துல பார்த்த போனா என்ன அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரே சந்தோஷமா இருக்கான். இது ரொம்ப உசந்த மலையாக நான் நினைக்கிறேன். நான் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் மனசு ஆகர்ஷணும் அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது ஏதே கிரிவரும் சூத மன்ய விஸ்வ மனோகரம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகாமி சொர்க்கதிருஷ்டி நாம் ஆதிகந்தமிவ ஸ்திதம். இப்படி இனிமே பிரம்மா சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணணும்னாக்க அதுக்கு மூலமா எதனா பார்த்து இந்த மாதிரிதான் சொர்க்கம் இருக்கணும்னு நினைக்கணுமோ இல்லையோ, அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது தான் இந்த மலையை பார்த்தோம்னாக்க. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு கூட சந்தோஷத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இடமா இருந்துட்டு இருக்கு. அயமபி சித்தைஹி சித்தைர் ஆசேவியாம் ஆசேவியமான ந சாதகானாம் ஆவாசா. இந்த இடம் எப்படி இருக்குன்னாக்க சித்தி பெற்றவாள்லாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம், சித்தி பெறுவதற்கு ஏற்ற இடமா தெரியல. ஏற்கனவே தபஸ் பண்ணி அதனால சித்தி அடைஞ்சு அதனால வரக்கூடிய அனுபவ விசேஷம் இருக்க அத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த இடம் வந்து ஏற்றதா இருக்குமே தவிர தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும்னு எனக்கு தோணலையே என்பதாக சொல்ற. மேலும் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. சகசர பவ்ய திவ்ய சபரீ கபரி விகசன் மதன மகேஷு ஜால மதுசௌரபசாரபிருத இஹ மருதோ வகந்தி மததந்துரதந்தி கடாகரட கடாகவாஹி கனசீகர ஸ்ரீபரிதாஹ கனசீகர ஸ்ரீபரிதாஹ. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விசேஷம் இருந்திருக்கு. இந்த மலையை கொஞ்சம் எல்லாரும் பாருங்கோ, இங்க இருக்கிற காத்தெல்லாம் எப்படி காத்தடிக்கிறதுன்னு பார்க்கும். சில விஷயங்கள்லாம் காமத்தை கலப்புற மாதிரி இருக்கும். காமத்துக்கு ஒரு உத்வேகமாக, அதாவது அந்த இன்புறுவதற்காக காதல் கழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில இடங்கள்லாம் சில சூழ்நிலைகள். இப்போ நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னா தியானம் பண்றதுக்கு ஏத்தமா இருக்கிற இடமான்றத தான் இப்ப தேடிட்டு இருக்க. இங்க இருக்கிற காத்து எப்படி இருக்குன்னா சகசர பவ்ய திவ்ய சபரி கபரி விகசன். இந்த இருக்கிற காத்து இங்க எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிற காதலர்களுக்கு அவளோடு இருந்திருக்கிற திவ்ய வேட ஸ்திரீகள் திவ்ய சபரின்னு. நம்ம ஊர்ல இருக்கிற சபரி கிடையாது, சபரின்றது வேடுவ ஸ்திரீகள். இந்த வேடுவ ஸ்திரீகள்ல இருந்திருக்குன்னா அவளுக்குள்ளேயே கூட அதாவது தேவதைகள்லாம் தங்களை பல பிரகாரமாக தங்களுக்குள்ள வச்சுப்பா. அங்க வேற ஜாதி இருக்கா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்கோ, அதை பத்தி விசாரம் கிடையாது. இந்த இடத்துல அவ எப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கணுமோ அப்படிலாம் அனுபவிப்பா. இந்த சபரித்துவம் வேடுவர்கள்னாக்க காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பட்சிகளையோடெல்லாம் கூடவும் பிராணிகளோடையும் பட்சிகளோடையும் உலா வருபவர்கள் தான் வேடுவர்கள்னு சொல்றவும். அதே மாதிரி அந்த சில தேவதைகளுக்கு சில பிரகாரமான சந்தோஷம் அனுபவிக்கணும்னு எண்ணம் ஏற்படுமா. இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ண வேண்டியது, காட்டுல சஞ்சாரம் பண்ணச்சே அதுவும் காதலன் காதலியாக இவெல்லாம் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவா. இப்படி சஞ்சாரம் பண்றவா திவ்ய சபரியாக ஆவா. அதாவது அந்த சபரிகள்லயே வேடுவர்கள்லயே தேவதைகள்ல இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குவாவா. அந்த திவ்யமாக இருந்துட்டு இருக்கிற வேட ஸ்திரீக்கள் சபரி கபரி விகசன்னு மதன மகேஷு ஜால மது சௌரப சாரபிரத. அந்த வேடுவ ஸ்திரீகளுடைய கூந்தல்ல இருக்கு, அந்த கூந்தல்ல இருக்கக்கூடிய மன்மத பானம், அந்த மன்மத பானம் என்னது புஷ்பங்கள். அந்த புஷ்பங்கள்ல இருக்கிற தேன் மனம் அதோட மாத்திரமில்ல அதனுடைய வாசனை இது எல்லாத்தையும் சுமந்துட்டு வரதான் இந்த இக மருதோ வகந்தி. இங்க இருக்கிற காத்து இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. மததந்தொர தந்தி கடா கரட கட்டா வாகி கனசீகரி சீபரிதா. இது வேற அது மாத்திரம் இல்ல, நிறைய மதத்தோட இருந்திருக்கிற ஒரு பெரிய யானை கூட்டங்கள், அந்த யானை கூட்டங்களுக்கு மததந்தொர தந்தி கட்டா கரட்ட கட்டாக வாகி.
அதுல கன்னங்கள்லாம் அந்த ஒவ்வொரு யானையினுடைய கன்னமும் சால் போல இருந்துருக்கான், பெருசு பெருசா இருந்துருக்கான். அதுலேருந்து மதம் பெருகிறது, அந்த பெருகற்றே அதனுடைய திவலை இருந்துருக்க எல்லா இடத்துலையும் அது அப்படியே சூழ்ந்துட்டு இருந்துருக்கான். கட்டாக வாகி கனசி கரசி பரிதாக, இது எது இக மருதோ வகந்தி, இங்க அடிக்கிற காத்து எந்த இடத்துல காண்பிச்ச ரெண்டாவது மலை இருந்துருக்க அந்த மலையில காண்பிச்சது. இங்க இருக்கிற கந்தமாதன மலையில, கந்தமாதன மலை இது காதலர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு ஏற்ற சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருந்துருக்கு. இந்த காதலை வளர்ப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய காத்து பிரமாதமா இந்த இடத்துல அடிக்கிறது. அந்த தேவதைகளுடைய தலையில் அணிஞ்சிருக்கிற புஷ்ப வாசனை, இந்த புஷ்ப வாசனையோடையும் இந்த மதம் பிடிச்ச யானைகளுடைய அந்த ஒரு மத ஜலத்தினுடைய திவலைகளோடையும் இப்படி எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல தபஸ் பண்ண முடியுமான்னு சந்தேகமா இருக்கும். இதகா தருகி திவ்ய தபோவனே தீயதாம் திருஷ்டிகி திவ்ய தேவேன. சரி சரி, போனப்பட்டோம், இந்த இடம் விட்டுடுங்கோ. ஆனா இது பக்கத்துலயே இங்க ஒரு தப்போவனம் இருந்துருக்க, திவ்யமான தப்போவனம் இருந்துருக்க, அதை வேணா கொஞ்சம் பாக்குறேரா அப்படின்னு. ஏன்னா அந்த சொல்றதே ஒரு மரியாதை, தப்போவனே தீயதாம் திருஷ்டிகி தேவேன, அந்த தப்போவனத்துல தப்போவனத்தை கொஞ்சம் பார்க்கட்டமேன்னு சொல்லி மரியாதையோட சொல்றான். எப்படி தூரத்தக அங்கேருந்து தூரேந்தே பாக்குறான். கயித்தமுபசர்பதிரகோர வீரவிரண கபி கதலிகாவனம் கனகசைலசிருங்காகிருதி. அங்கேந்து பாக்குற பார்த்தா ஒரு வானரம் வருதான், அது அற்புதமான இருந்துருக்கு. அந்த அற்புதமான வானரம் என்ன பண்றதுன்னா, ஸ்வகல்பித ரகுத்வஹ பிரதன கேளி காதாசத பிரயுக்தி. அந்த ராமபிரானோட ஹனுமார் தான் அது, அது பார்த்தா துரைந்து பார்த்தா ஹனுமார், ஹனுமார் தானே அவர் தான் பிரத்யட்சமா பார்த்தவர். ராமராவண யுத்தத்துல ஒரு க்ஷணம் கூட விடாத பார்த்தவர் ஹனுமார் தானா. ஆகையால அந்த ராமரும் ராவணனும் அந்த யுத்தம் பண்ணச்சே அந்த யுத்த விஷயமா அந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் நடந்ததுன்றத இவரே ஒரு 100 பாசுரங்கள் 100 பாட்டு அவரே தயார் பண்ணி, அதை பண்றதோடு மாத்திரம் இல்லை அது எப்படி எல்லாம் அந்த பாட்டை பாடணுன்றத அங்க கூட இருந்துருக்கிற அந்த மீதி குரங்குகள்லாம் இருக்க அந்த குரங்குகளுக்கும் சிக்ஷிச்சு கொடுக்குறார். ஸ்வகல்பித ரகுத்வஹ பிரதன கேளி காதாசத பிரயுக்தி பத சிக்ஷண பிரவண சித்த பிருந்தான்வித. அது சிக்ஷிச்சுண்டு அதோட அங்க இருக்கிற சித்தர்கள்லாம் அங்க பேர் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேறான். என்ன பகவத் விஷயம், ஒரு பாட்டு இது எப்படி சேவிக்கணும்ன்றது இருக்கும் இல்லையோ, இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் வரையறான். கயிற்சம உபசற்பதி, அவர் இப்ப இங்க எப்படி வரைப்பாரு, ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் திருமணி எப்படி இருக்குன்னு பாக்குறான். அவர் தானே ராமரோட கூட மொத்தம் இருந்தவ, அந்த யுத்தத்தின் போது ராவணனுக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வருதோ, தோத்து போற மாதிரி தோன்றதோ, பின் வாங்குற மாதிரி தோன்றதோ, அப்பெல்லாம் ஹனுமார் கூட்டாட்சம். இந்த ஹனுமார் கூட்டாட்சம் ஹனுமார் உடம்புல அப்படியே ரத்தமா கொட்டும். இந்த ஹனுமார் உடம்புல ரத்தம் கொட்டுறதை பார்த்த உடனே ராமருக்கு இன்னும் வேகம் ஏறி போயிடும். நமக்காக இவர் இப்படி ஒரு ரத்தத்தோடு இப்படி ஒரு காயத்தை தாங்கிக்கிறாரு, நம்ம சேர்ந்தவர் போய் அப்படின்னு. அதனால ராமருக்கு, ராமர் அவர் திருமேனியில காயம் பட்டா கூட அதை பொருட்படுத்த மாட்டேன், ஹனுமார் திருமேனியில காயம் பட்டதுன்னா அதை தாங்கிக்க முடியாதான் ராமரால. அப்ப இன்னும் யுத்தம் இருக்க வேகம் வேகமா நடக்குமா. இப்படி அந்த யுத்தத்துல ராமர் எவ்வளவு ராவண பாணத்தினால அடி வாங்கினாரோ அதுக்கு மேல அடி வாங்கினவர், அந்த உடம்பு முழுக்க அப்படியே ரணமா இருக்கு, அது தழும்பு ஏறி போயிட்டான். திரகோர வீரம் ரணஹா கபிஹி கதலிகாவனம் கனகசைல சிங்காகிருதி. ஒரு பொன் மலை போன்ற ஒரு ஆகாரம் அப்படியே பார்த்தோம்னாக்க,
இப்போ இப்படிப்பட்ட ஹனுமா இந்த இடத்துல வந்துருக்கே என்று அந்த இடத்த சொல்லி சொல்ற விவேகன் பார்த்து அது வந்து இந்த இடத்துல பத்தி இங்க தபஸ் பண்ணலாமா கூடாதான்றத எப்படி தீர்மானம் பண்றதுன்றத தீர்மானம் பண்ண சொல்ல போறேன். நமக்கும் சுவாமி தேசிகனுடையவும் இந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை இதோட நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.